ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியம் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பன்னீர் ரெசிபியை பார்க்க போகிறோம். சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் டிக்காஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு 15 மினிட்ஸில் நம்ம எல்லாருமே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலை மாவு எண்ணெயில் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் திக்காக வரணும். அது வரலும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திக்கான உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கடுத்து இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிற கிரேவி திக்காக இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த தயிர் கடலை மாவு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி வெறும் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கடுத்தது இது கூட நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக நம்ம இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1/4 டேபிள்ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது எல்லாமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தயிரில் இருக்கிற தண்ணியே போதுமாக இருக்கும். அதுக்கடுத்தது இது கூட நம்ம அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சும்மா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். அதையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு பன்னீர், அதுக்கப்புறம் இது கூட கேப்சிகம், அதுக்கப்புறம் வெங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் இதை மேரினேட் பண்ணி 1-30 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கடுத்தது 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்கீவர்ஸில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பன்னீர்ஸ், அதுக்கப்புறம் இடையில கேப்சிகம், அதுக்கடுத்து ஆனியன், அதுக்கப்புறம் பன்னீர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்கியூவர்ஸ்லையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து இந்த ஸ்கியூவர்ஸை அப்படியே எண்ணெயில் வச்சுருங்க. ஸோ இதை நல்லா 4 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இது கொஞ்சம் நேரம்தான் ஆகும், 1-5 மினிட்ஸ் போல் ஃப்ரை ஆனாலே போதும். ரொம்ப குக் ஆகணும்னு கிடையாது பன்னீர்ஸு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா சைட்லையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ பாருங்கள் நம்ம பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.